கல்யாண குமரியிலே தொடங்கி காஷ்மீர் வரை விட்டு போனார். லடாக்கிலும் விட்டு வைக்கவில்லை, அதற்கும் போய் வந்தார். 4000 கிலோமீட்டர் நடப்பது என்பது எளிதான காரியம் அல்ல. வெயில், மழை, பனி, குளிர், அத்தனை தட்பவெப்ப நிலைகளையும் கடந்து 4000 கிலோமீட்டர் நடப்பது என்பது எளிதான காரியம் அல்ல. அதற்கு அசாதாரணமான உடல் உறுதி வேண்டும். உடல் வலிமை விட மன வலிமை வேண்டும். உடல் வலிமையும் மன வலிமையும் இருந்தால்தான் 4000 கிலோமீட்டர் நடைப்பயணத்தை ஒருவர் மேற்கொள்ள முடியும். அந்த மன வலிமை, அந்த உடல் வலிமை என்னிடம் இருக்கிறது என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர். அந்த ஓராண்டு பயணத்தை, 4000 கிலோமீட்டர் நடைப்பயணத்தை கொண்டாடும் விதமாக அருமை தந்தை ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் 70 அடி உயர குடிமரத்தை பாம்பனிலே நிறுவியிருக்கிறார். அதை திறந்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய பேர் எனக்கு கிடைத்தது. தம்பி ஆம்ஸ்ட்ராங்குக்கும் அகில இந்திய மீனவ காங்கிரசுக்கும் பாம்பன் மக்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 70 அடி உயர குடிமரம் என்பது எனக்கு தெரிந்தவரை காங்கிரஸ் கட்சியிலேயே மிகப்பெரிய குடிமரம் பாம்பனிலே தான் அமைந்திருக்கிறது. 20 மாதங்களாக பணவீக்கத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ள முடியாத அரசு, கொண்டு வர முடியாத அரசு, என்னை பொறுத்தவரையில் செயலிழந்த அரசு. இன்னும் நம்முடைய பாஷையிலே சொல்ல போனா கையாளகத்தான அரசு. பட்டதாரிகள் மத்தியிலே 42% வேலையின்மை, இளைஞர்கள் மத்தியிலே 22% வேலையின்மை, மொத்த இந்தியாவிலே 8.1% வேலையின்மை. இவர்களா 2 கோடி வேலை வாய்ப்புகளை ஆண்டுக்கு உருவாக்கி தருகிறேன் என்று சொன்னவர்கள் இந்த 9 வருஷம் 10 வருஷத்துல 20 கோடி வேலை வாய்ப்பை எல்லாம் உருவாக்கி இருக்க வேண்டும். கடைசியில வேலை வாய்ப்பு என்னன்னா, ஒரு பல்கலைக்கழகத்துல உரையாற்றுவதற்கு போகிற பிரதமர் சொல்கிறார், நான் போற வழியில பார்த்தேன், அங்க பக்கோடா சுட்டுக்கிட்டு இருந்தாங்க, பக்கோடா சுட்டுவதும் வேலைதான், பக்கோடா சுடுவது கூட வேலையின். 2 கோடி பேரும் பக்கோடா சொல்றது, ஆண்டுக்கு 2 கோடி பேர் பக்கோடா சொட்டு, அந்த பக்கோடாவை யாரு சாப்பிடுவது? இதெல்லாம் மக்களை கேவலப்படுத்துவது, ஏளனப்படுத்துவது. கடைசியா அவங்க சொல்றேன், பெண்களை எந்த அளவு ஏளனப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்றேன். இந்த இளைஞர்களை ஏளனப்படுத்திட்டு படிச்சு விட்டு பட்டதாரி ஆகியிருக்கான். தாய் தகப்பன் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, நம்ம பையன் பட்டதாரி, நம்ம பொண்ணு எம்ஏ படிச்சிருக்கு. 42% வேலை வாய்ப்பு இல்ல, வேலை இல்ல. 10 ஆண்டுகள் ஆட்சி செய்த பிறகு பட்டதாரிகள் மத்தியிலே 42% வேலை இல்லை என்றால் இது செயலிழந்த அரசு.